அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. குஜராத் மாநிலத்தவர் பயன்படுத்தும் எளிய சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு எலுமிச்சம்பழம், கரும்புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழம் ஒன்று, ஒரு ஊசி ஒன்று, புது ஊசி, பயன்படுத்தாத ஊசி ஒன்று, குண்டூசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தையலுக்கு யூஸ் பண்ணுற ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்று. சிகப்பு கலர் மார்க்கர் பெனாக தான் யூஸ் பண்ணும். சிகப்பு கலரில் மார்க்கர் பென் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமம் வேண்டும், அவ்வளோதான். இந்த நாலு பொருள் இருந்தால் போதும். இதை செய்யக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா, சாயங்காலம் அதாவது 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பகலில் செய்யக்கூடாது, 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சாயங்காலம் செய்யணும். நீங்கள் சாயங்காலம் இரவு 9 மணிக்குள்ளே எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரோட பேரை எழுதுங்க. மேலே இருக்கிற காம்பு பகுதியில் எழுதக்கூடாது. எலுமிச்சம்பழத்தோட நடுப்பகுதியில் சிகப்பு கலர் மார்க்கர் பேனாவை பயன்படுத்தி நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரோட பேர், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பேர் எழுதிக்கோங்க. அது பக்கத்தில் ப்ளஸ் போடுங்க, அது பக்கத்தில் உங்கள் பேரை போடுங்க. இது ஆண்களும் பயன்படுத்தலாம் பெண்களும் பயன்படுத்தலாம். பக்கத்தில் பேரை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உங்கள் பேர் பக்கமும் ஒரு ப்ளஸ் போடுங்க. ஸோ ரெண்டு பேர் வரும், ரெண்டு ப்ளஸ்ஸு குறிகள் வரும். எலுமிச்சம்பழத்தோட மேலே காம்பு பகுதியில் ஒரு ஸ்வஸ்திக் வரைங்க. அதே மாதிரி அதனுடைய அடிப்பகுதியும் ஒரு ஸ்வஸ்திக் வரையணும். வரைஞ்சி முடித்த அப்புறம் குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சுத்தமான குங்குமமாக இருக்கணும். பயன்படுத்தின குங்குமமாகவோ அல்லது கோயிலில் கொடுத்த குங்குமமாகவோ இருக்கக்கூடாது. யூஸ் பண்ணாத குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மோதிர விரல் கட்டை விரல் ரெண்டும் சேர்த்து குங்குமத்தை எடுத்து ஃபஸ்ட்டு உங்கள் பேர் மேலே தடவுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குங்குமம் எடுத்து நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரோட பேர் மேலே தடவுங்க. தடவி முடித்த அப்புறம் இந்த பதிவில் 2 மந்திரங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். 1 மந்திரம் கிடையாது, 2 மந்திரம் கொடுத்துருக்கோம். 2 மந்திரமும் நீங்கள் ஜபம் செய்யணும். எப்படி செய்யணுன்னாக்கா, எலுமிச்சம்பழத்தை இடது கையில் பிடிச்சிக்கோங்க, வலது கையால் ஊசியை எடுத்து நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபர், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பேர் மேலே இந்த குண்டூசியை 3/4 குத்திட்டு வலது கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணணும். 2 மந்திரமும், முதல் மந்திரத்தை 108 முறை, 2வது மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணணும். கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமர்ந்து பண்ணுங்கள். பண்ணி முடித்த அப்புறம் அந்த ஊசியை எடுத்துகிட்டு உங்கள் பேர் மேலே, உங்கள் பேர் எழுதியிருக்கிற இடத்துல உங்கள் பேர் மேலே குத்துங்க. குத்தி முடித்த அப்புறம் மறுபடியும் நீங்கள் 108 முறை ஜபம் பண்ணணும். 2 மந்திரத்தையும், முதல் மந்திரத்தை 108, 2வது மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணணும். ஆனால் இந்த வாட்டி குண்டூசியை எடுக்கக்கூடாது, அப்படியே பேப்பர் மேலே வச்சுருங்க. தரையில் வைக்காதீங்க, ஏதாவது ஒரு தட்டு மேலேயோ பேப்பர் மேலேயோ வச்சுருங்க. யாருக்கும் தெரியாமல் செஞ்சால் நல்லது. பண்ணி முடித்த அப்புறம் நீங்கள் தலைமாட்டில் வச்சாலும் வச்சு தூங்கலாம். அப்படி இல்லை பிரச்சனை வரும்னு கேட்டீங்கனாக்கா, ஏதாவது ஒரு மரவான இடத்துல வச்சுருங்க. கீழே தரையில் மட்டும் வைக்காதீங்க. மறுநாள் எந்திரிச்சு நீங்கள் இதை ஏதாவது வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. கையில் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் சூட்டிக்கோங்க. ஓடுற தண்ணியில் போடணும். ஓடுற தண்ணி உங்கள் ஊர் பக்கத்தில் ஆறு ஏதாவது இருந்ததுனாக்கா போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. அப்படி ஓடுற தண்ணி அங்கே ஊர் பக்கம் கிடையாது, குளத்தில் தான் எதுவுமே போடக்கூடாது, ஓடுற தண்ணியில் தான் போடணும். அப்படி இல்லைனாக்கா வீட்டுக்கு வெளியே போய் ஏதாவது ஒரு இடத்துல கால் படாத இடமாக பார்த்து, ஏதாவது ஒரு பார்க் பக்கம் போயிடுங்கனாக்கா கால் படாத இடமாக பார்த்து ஒரு அடிக்கு இல்லை 1/2 அடிக்கு குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துடுங்க. இன்னி 1 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக 100% கிடைக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போது அதற்குண்டான மந்திரத்தை இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். இப்போது மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் சாமுண்டாயை வஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை அப்படி நான் எப்படி கொடுத்துருக்கோன்னா, அப்படியே நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் 108 முறை. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற மந்திரத்தை பேர் போட்டு ஜபம் பண்ணணும். ஓம் பெயர் வஷ்யம் குரு குரு ஸ்வாஹா, இது 108 முறை. பிறகு ஊசியை எடுத்துகிட்டு உங்கள் பேர் மேலே சொருகி மறுபடியும் 108 முறை ஜபம் பண்ணணும். இப்படி பண்ணிங்கனாக்கா 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். பண்ணி முடித்த அப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரி கீழே வச்சிடாதீங்க, ஒரு பத்திரமான இடத்துல பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு மறுநாள் நாங்கள் சொன்ன முறைப்படி நீங்கள் செஞ்சிங்கனாக்கா 100% உங்களுக்கு பலன் கிடைப்பது உறுதி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
நன்றி வணக்கம்.